இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களை விடுதலை செய்கிற தேவன். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தகப்பனே உங்களுடைய பாதத்துக்கு நாங்கள் வைக்கிறோம். தகப்பனே ராஜாவே, உங்களுடைய ஆளுகை உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரை நிரப்பும்படியாய் இந்த காலை வேளை உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷய ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தாமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தூய ஆதி தூயவர், நீ பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா, எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அல்லவா, உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுகிற தேவன் அல்லவா, எங்களை நீதிமான்களாய் மாற்றின தேவன் அல்லவா. இந்த காலை வேளையில் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே மடிந்து போகிறதில்லை ராஜா. ஆண்டவரே, முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமை இடத்துல உண்டல்லவா, எங்க இருதயங்களை பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தை இடத்துல உண்டல்லவா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில பிரகாசப்படுத்தும்படி ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே கட்டி எழுப்பும்படி தகப்பனே, உங்களுடைய வார்த்தையினால இந்த காலங்களில் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உங்களுடைய வார்த்தையினால நீர் எங்களோடு கூட பேசுவீராக, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆண்டவரே முகத்தில் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக, உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்களுடைய பிரகாசம் எல்லாம் ஆண்டவரே நடுப்பது வரைக்கும் ஓ பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல மாறுபடியா இந்த காலங்களில் நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. ஆலே லூயாவை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில நீரங்களோடு கூட பேசுவீராக, நீரங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 9:9 10 அந்த காலை வேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் சங்கீதம் 9:10 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை தேடுகிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆதலால் வாசிப்போம், ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ரெண்டு காரியங்கள் என்ன? ஒன்று, ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம், ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறவர்கள். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஆண்டவரை விட்டு ஒவ்வொரு முறையும் பின்வாங்கி போகிறார்கள். பிறகு ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க? அவர்கள் கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி தேட அவர்கள் ஆரம்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு ரட்சகரை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வாயத்தில் வாசிக்கிறார், ஒத்தனையே ஆண்டவர் அனுப்புகிறார், ஏகத்தை ஆண்டவர் அனுப்புகிறார், சிம்சோனை ஆண்டவர் அனுப்புகிறார், கிதியோனை ஆண்டவர் அனுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் ஆண்டவரை நோக்கி தேடுவதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விடுதலை, ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்கு என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு ஒரு ரட்சகரை ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் நான் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் அனுப்பி இருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படியானால் அவரை தேடுகிற ஒருவரையும் ஆண்டவர் என்ன
உள்ளவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நாம் தேடும் பொழுது அவர் நாம் அவரே நம்மை வந்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை தேடுகிறோமோ இல்லையோ ஆண்டவரை நாம் தேடும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேடும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அவரை தேடுகிறவர்கள் அவரை அவருடைய நாமத்தை அறிந்து கொள்கிறவர்கள். இது ரெண்டு காரியம், வாழ்க்கையில தேடல் இருக்கணும், ரெண்டாவது வாழ்க்கையில அவர் அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ரெண்டு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியமானது. அவரை தேடுகிற அனுபவம், ஜெபத்தில் அவரை தேடும் பொழுது, ஆண்டவரை ஆராதனையில் அவரை தேடும் பொழுது, வேதத்தில் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் தம்மை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை தேடி வந்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் தமக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள், ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, இரண்டாவது வசனத்தை வாசிங்க. ரெண்டு நாளாக 15வது அதிகாரம் 2வது வசனம். முறிந்து விடுதல சொல்ல பலம் கொள்ள முடியாதபடிக்கு முறிந்து
முறிந்து விழுந்தார்கள், பலம் கொள்ள முடியாதபடி முறிந்து. உங்கள் நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவைகளை பலம் கொள்ளாதபடி செய்கிறார். எப்பொழுது? ஆண்டவருடைய பலத்தை நாம் தேடும் பொழுது. அவன் சொல்றான் பாருங்க, அவன் ஜெபம் பண்றவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது பாருங்க. பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே பலம் இல்லாதவனுக்கு நீ உம்மால உதவி செய்ய முடியும், பலன் அற்றவனுக்கு உன்னுடைய பலத்தினால நீ நிரப்ப முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய பலத்தை அவன் தேடுகிறது நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு முன்னாலே எடுமின எல்லா பலத்தையும் கர்த்தர் அனுப்புகிறார். இந்த காலவேளையில தேவனுடைய பலத்தை தேடும்படிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் நம்ம ஒடுங்கி போகிறோமோ, எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுது தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளும்படிக்கு ஆசா ஜெபித்தது போல, ஆண்டவரே உம்முடைய பலத்தை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியங்களை கர்த்தர் பலம் கொள்ளாமல் போக பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் திரும்ப சொன்ன திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார்னா, ஆண்டவர் அவர் தம்முடைய சேனையோடு கூட வந்து உதவி செய்கிறார். ஆண்டவருடைய சேனைக்கு முன்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாவுக்கு முன்னால யார் நின்று கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தரும் அவருடைய சேனைகளும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த சேனைக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை மறுபடியும் பலம் கொள்ளாதபடிக்கு செய்கிறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறது என்ன? தம்முடைய பலத்தினால அவர்களுக்கு உதவி செய்கிறார். இனி யாரு யாரெல்லாம் ஆண்டவருடைய பலம் தேவை, யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் சில வேளையில பலம் இழந்து போகிறோம், சில வேளையில நாங்கள் சோர்வடைந்து போகிறோம், சில வேளையில எங்களுடைய வாழ்க்கையில வருகிற காரியங்களால மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். எங்களுக்கு கர்த்தருடைய பலம் தேவை, அவருடைய பலத்தை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பலத்தை தேடும் போதெல்லாம் அவருடைய பலத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். அந்த பலன் சாதாரண பலன் அல்ல, அந்த பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? 14 லட்சம் எத்தனை லட்சம் தேவாரது எத்தோ பேருக்கு முன்பதாக ஆசாவை நிற்கும்படி செய்த பலன் அது. அல்லேலூயா. ஆசாவுக்கு முன்பதாக சேனையாய் கடந்து வந்த அந்த பலன், அந்த பலனை மாத்திர நாங்க சார்ந்துகிறோம் கரங்களை வைத்து சொல்லுங்க. குழாங்களாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம், குழாங்களாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம், ஆழ்கடல் மீனது மறிப்பணம் பெறுவதும் லேசான I'm not afraid of the dark.
முன்பதாக சேனையாய் வந்து அந்த எத்தியோப்பிய ராஜாவுடைய சேனை ஆண்டவர் முறியடிக்கிறதை வாசிக்கிறோம். அவர்கள் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பதாக நொறுங்கி போன அவர்களை மிகுதியாக கொள்ளை அழித்து என்று சொல்லி வாசிக்கணும். அதே ஆசா தன்னுடைய கடைசி நாட்களிலே அவன் வியாதி படுக்கையிலே விழுந்து போகிறான். அந்த வியாதியிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் அவன் தன்னுடைய பலத்தினால அவனுக்கு உதவி செய்கிறான். ஆண்டவனுடைய உதவி அவனுக்கு அனுகூலமாய் மாறுகிறது. பட்டணங்களை கட்டுகிறான், சமாதானமாய் வாழுகிறான், எல்லா சத்துருக்களிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை செய்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்க, தன்னுடைய உடம்புல ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு வியாதி அவனுக்கு வருகிறது. அந்த வியாதி வந்த உடனே வாசிப்போம் பதினாறாம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14
விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கிறவர்கள் பரிசுத்தத்துக்கு சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள தேவன் அவர்களை மன்னிப்பாராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம் பண்றான்? ஆண்டவரை தேடுகிற தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது சொன்ன ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரித்து நம்முடைய உள்ளான காரியங்களை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவன் ஜெபம் பண்ற ஆண்டவரே இவர்களை சுத்தாங்கப்படுத்தும் ஆண்டவர், இவர்களை மன்னிப்பீராக பரிசுத்தமாக்குவீராக என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அவருடைய ஜெபத்துக்கு கேட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அனுகூலம் செய்தார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. ஆண்டவரை தேடும் மகிமை நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி அவருடைய கிருபை உள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, அசுத்தத்தோடு கூட தேவனுடைய சன்னிதிக்கு முன்பாக வர முடியாது. ஆகினாலே ஆண்டவர் அந்த விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை நாம் தேடணும். அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்னை தேடுகிற ஒருவரை நான் என்ன பண்றதில்லை, கைவிடுகிறேன். அவர்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? ஆண்டவரை தேடி வரும் பொழுது. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அனுகூலம் செய்தார் என்று சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ண பொழுது அவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஆமென். God granted 15 years in his lifetime. 15 வருஷத்தை ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறது நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆசா ஒருவேளை கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தா நிச்சயமா ஆண்டவர் கூட்டி கொடுத்திருப்பார். ஆனால் எசேக்கியா பாருங்க, தேவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரை தேடின பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றார்? கூட்டி கொடுக்கிறார். அதே எசேக்கியா எடுத்து வாசி 32வது அதிகாரம் 19வது வாசிங்க பார்க்கலாம். 26 வாசிங்க. 32 26. சோதிப்பதற்காக
காரணத்துக்காக அவனை கைவிட்டார். அவன் சொல்றான் பாரு என்ன சொல்றான், இவன் எல்லாம் இந்த அவன் என்ன செய்யறான், பிரபுக்கள் வந்த உடனே கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மையை அவன் என்ன பண்ணாங்க சொல்லவில்லை. ஆண்டவர் தேடின பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை சொல்லணும். தன்னுடைய வீட்டுல இருக்கிற அரண்மனையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொண்டு போய் காட்டுகிறான். வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுறான். இது பாருங்க, இந்த பொண்ணை பாருங்க, எவ்வளவு பொக்கிஷத்தை பாருங்க. வசனம் பாத்தீங்கன்னா 27வது வசனம் சொல்றது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொண்ணும் ரத்தனங்களும் கந்தவர்களும் கேடைகளும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும் பொக்கிஷசாலையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சும் எண்ணெயும் வைக்கக்கூடிய பண்டக சாலை சகல வகையான மிருகங்களுடைய கொட்டாரங்களையும் மந்தைகளின் தொழுவங்களையும் உண்டாக்கினான். கவனிக்க வேண்டும், இவர் என்ன செய்யறான், அந்த பிரபுக்களை கொண்டு போயிட்டு தனக்கு இருக்கிற ஆஸ்தி என்ன பண்றாங்க கொண்டு போய் காட்டுகிறான். ஆண்டவர் தேடுறதை எப்படி சொல்லி சொல்லல அவங்களுக்கு, மாறாக தான் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை கொண்டு போய் ஆண்டவரோட அவர்களுக்கு காட்டுகிறான். ஆமே, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மை செய்ய ஆண்டவரை தேடினேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார். ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் எனக்கு இப்படி உதவி செய்தார் என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறதை பிரதானப்படுத்தாமல் இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களையும் அந்த உலகத்தினுடைய காரியங்களை என்ன பண்றாங்க பிரதானப்படுத்துகிறான். இதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இது நான் சம்பாதித்தது, இதை பாருங்க இது நான் என்னுடைய என்னுடைய மகிமைக்காக நான் இது கொண்டு வந்தது என்று சொல்லி தனக்கு உள்ள இருந்த வீட்டுல இருந்த அரண்மனையில் இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் அவன் காட்டுகிறான். ஆகையாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை விட்டுறார். அல்லேலூயா, ஆண்டவர் அவனை விட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுறத நம்ம பிரதானமா சொல்றோமா, இல்ல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற உலக காரியங்களை குறித்து நாம் அதிகமாக பயன்படுத்தி பாருங்க. ஆமே, நம்ம உலகத்துல இந்த உலகத்துல வாழ்ந்தால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பிரதானப்படுத்துகிறோமா, இல்லை ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமான ஆண்டவர் நம்ம பிரதானப்படுத்துறோம். அல்லேலூயா, ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தரை தேடுதல் நம்ம பிரதானப்படுத்துறோமா, இல்ல அந்த தேடுதலின் மூலமாக கர்த்தர் நம்மை கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பிரதானப்படுத்துகிறோம். எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில வேதனை தனக்கு வியாதி வந்த பொழுது என்ன செய்கிறான், தனக்கு வியாதி வந்த பொழுது கர்த்தரை தேடுறான். அங்க பார்த்தா என்ன செய்யறான், தனக்கு பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவரை தேடுறான், வியாதி வந்த பொழுது கர்த்தரை விட்டுறான். இங்க எசேக்கியா தனக்கு வியாதி வந்த பொழுது கர்த்தரை தேடுகிறான், தனக்கு இப்பொழுது ஒரு சோதனை வந்த பொழுது என்ன பண்றான், ஆண்டவரை தேடாம விட்டுறான். ஆகினால ஆண்டவரை விட்டுட்டான். சில வேளை ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து நம்ம என்னத்தை பிரதானப்படுத்துறது பார்க்க, அதுதான் சொல்ற பைபிள் சொல்லுது, அவனை சோதிப்பதற்காக பாபிலோன் அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட பாபிலோன் பிரபுக்களின் பிரபுக்கள் ஸ்தானாதிபதி தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துல எதுக்காக வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, கர்த்தரை தேடினதினால அவனுக்கு ஏற்பட்ட நன்மையை கேட்க வந்தாங்க. கர்த்தரை தேடினதினால ஆண்டவர் அவனுக்கு செய்த அந்த அற்புதத்தை கேட்க வந்தான். அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக அவனை கைவிட்டான். சில வேளை ஆண்டவரும் நம்ம இருதயத்துல என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிப்பார், சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இருதயத்துல என்ன இருக்குது, நம்முடைய வாழ்க்கையை எதை நம்ம பிரதானப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையை யாரை நம்ம மேன்மைப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையை எதை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம், what are we looking for, what are we seeking for, என்னத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறியும்படிக்கு ஆண்டவர் சொல்ல, நம்முடைய இருதயத்தை அறியும்படிக்கு சில வேளை சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதி. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் நாம் கொடுத்தவைகளை பிரதானப்படுத்த அல்ல, கொடுத்த ஆண்டவரை தேடும்படிக்கு பிரதானப்படுத்தும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு சஜம் மூலம் ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையை பிரதானப்படுத்த எப்பொழுதும் உண்மையை பிரதானப்படுத்த உண்மை
கிருபையே நாங்க தேடணும். எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் உங்க தேடுற அந்த கிருபை தாங்க. எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் உண்மையை நோக்கி பார்க்கிற அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரம் தான் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா இசைக்காண்டத்தில் நீங்க எதிர்பார்த்தீங்களே, ஐயோ என் மகன் என்ன தேட மாட்டானா, எனக்கு நான் செய்த நன்மை அவன் சொல்ல மாட்டானா என்று சொல்லி அவனுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா ஆண்டவரே? அப்பா எங்களை ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பன, எங்க வாழ்க்கையில உண்மையே நாங்கள் பிரதானப்படுத்தணும், உண்மையே நாங்கள் தேடுகிற அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் தேடுகிற அந்த கிருபை அந்த அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. போய் சோதனைக்கிற கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போய் சோதனைக்கிற ஆண்டவரே. உமை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போய் சோதனைக்கிற அவரை அறிந்து கொள்ளுகிற அவரை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள்.
ஆமென். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள். நாம் என்ன செய்வாங்க பாருங்க, கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிடம் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி, சொல்லுங்க ஓடி, ஆமென், ஓடி. அவரை அறிந்த, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்ன வந்தாலும் எது வந்தாலும் யார்கிட்ட ஓடி வருவாங்கன்னா, அவர்கிட்ட ஓடி வருவாங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க ஓடி வருகிற ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the only person you can run to him anytime. He is the only person you can seek him anytime. என்ன வந்தாலும் எது வந்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, நீங்க ஓடி வருகிற ஒரு இடம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க ஓடி போகிறது மனித இடத்துல அல்ல, நீங்க ஓடி போகிறது சால்பட்ட இடத்துல அல்ல, நீங்க ஓடி வருகிறது அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படி, அந்த பிரச்சனைக்கு முன்னால கடந்து போகிற இயேசு இடத்துல. அல்லேலூயா. நீங்கள நான் அவரை அறிந்து கொண்டால் நீங்கள நானும் நம்முடைய காரியங்களுக்கு யாரிடத்துல ஓடி போவோம், அந்த அவரை நிவர்த்தி செய்கிற இடத்துல. காணால் அந்த 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 இடத்துல காணாமல் அந்த திராட்சை குறைவுபட்ட பொழுது நல்லா கவனிக்கணும், அவங்க எல்லாரும் வந்து யாருக்கிட்ட சொன்னாங்க, அந்த அந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணவர் யாரு, யாரோ ஒரு வீடு, அவர் அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணம் நடத்துகிற அந்த தலைவரிடத்திலே அவர்கள் போய் சொல்லவில்லை. யாரிடத்துல வந்து சொன்னாங்கன்னா, இயேசுவிடத்துல வந்து சொன்னாங்க. அந்த அம்மா அப்பா யாரிடம் போய் சொல்ல, முதலாவது மரியாண்டு அந்த தலைவரிடத்துல போய் சொல்லவில்லை, இயேசுவிடத்திலே வந்து சொன்னான். ஆமென். அப்படின்னா அவரிடத்துல வந்து சொன்ன பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு கரெக்டா என்ன பண்ணாரு, ஒரு ஒரு சொல்யூஷன் ஆண்டு கொடுத்தார். நீங்க ஓடி அவரிடத்துல வரும் பொழுது உங்க பிரச்சனைக்கு கர்த்தர் சொல்யூஷன் கொடுக்கிறாரு. He has the answer for everything. Amen. அவருடைய அவர்கிட்ட இல்லாத பதிலே இல்லை. அவரிடத்துல நீங்கள் நானும் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பதிலை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல ஓடி வந்தாங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் அவருடைய சகலத்துக்கு ஒவ்வொரு நாள் நம்ம ஓடி வருவோம், அவருடைய பாதத்துக்கு நம்ம ஓடி வருவோம். மரியாதை எப்படி ஓடி அவருடைய பாதத்திலே விழுந்தானா, மூன்று தடவை, முதலாவது ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்றான், ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தான். இரண்டாவது அவன் லாஸ்ட் மறித்து போயிருந்த பொழுது என்ன செய்யறான், ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுகிறான். மூன்றாவது ஆண்டவர் அங்கே பந்தி இருந்த பொழுது என்ன செய்யறான், ஓடி வந்து தேவனுடைய பாதத்திலே விழுந்தான். ஆமென். அப்படி அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய பாதத்தை நோக்கி ஓடி வருவார்கள். அவருடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய பாதம் மாத்திரம் தான் எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவரை அறிந்தவர்கள் அவரை நோக்கி ஓடி வருவார்கள். இரண்டாவது வாசிங்க, ஓடி வந்து அவர்கள் ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து, எல்லாம் சொன்ன சேர்ந்து சேர்ந்து. அல்லேலூயா. முதல்ல சொன்ன அவருடைய நாமத்தை அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க. இரண்டாவது என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க, அவளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் காணப்படும், சேர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வாழ்க்கையில ஒரு ஐக்கியம் காணப்படும், குடும்பத்துல ஒரு ஐக்கியம் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபைகள்ல விசுவாசிகள் மத்தியிலே ஒரு ஐக்கியம் காணப்படும். எப்பொழுது அவருடைய நாமத்தை நாம அறிந்திருக்கும் பொழுது. When we know the name of God, அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், பலத்த துருகமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் இருக்கிறான். ஆமென். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், அந்த நாமம் நமக்கு ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை வாசனை வீசும்படி ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, அப்ப அந்த நாமத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க, சேர்ந்து வருவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு ஒருமனப்பாடு இருக்கும், ஒரு சேர்க்கை இருக்கும். ஏனென்றால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவருடைய குணாதிசயம், அவருடைய அந்த கேரக்டர் நமக்குள்ளே கர்த்தர் இம்பார்ட் பண்ணுகிறார். அது எப்படிப்பட்டது, என்ன வந்தாலும் எது வந்தாலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு ஒருமனத்தை ஐக்கியத்தை கொடுக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நடத்துகிறார். எப்பொழுது அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க பொழுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவரை நான் என்ன பண்றதுல புறமே தள்ளுகிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்துல வருகிற நான் யாரையும் புறமே தள்ளுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் ரட்சிப்பதற்கு என்று வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம், நான் அந்த உலகத்துல இருக்கிறவர்களை பாவத்திலிருந்து அவளை விடுதலை செய்யும்படிக்கு ஆண்டவர்
மாறும் என்றால் எப்படியாவது இந்த ஆத்மாவை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும், எப்படியாவது இந்த ஆத்மாவை ஈடேற பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஒரு மனத்துக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் நான் கடந்து வருவோம். எப்பொழுது அவருடைய நாமத்தை நீங்கள் நான் அறிந்திருக்கும் பொழுது. அடுத்து வாசிங்க, அவர்கள் சேர்ந்து வந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார், பேச ஆரம்பித்தார், அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரை அறிந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் உறவாடுகிறார், பேசுகிறார். அங்கே கூடி வந்த எல்லாரோடும் கூட அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் உபதேசித்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அதுக்கு காரணம் என்ன? பைபிள் சொல்லி அவரை அறிந்த அநேக அவரிடத்துல ஓடி வந்தார். நீங்கள நான் அவரை அறிஞ்சுக்கிட்டோம்னா அவரிடத்துல ஓடி வரும், அவருடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வரும், அவருடைய மகிமைக்குள்ள ஆண்டவரே அவருடைய பிரசவத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பிரசவத்தை நாடி நாம் எப்பொழுது வருகிறவர்களாக இருப்போம். பேதுரு குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? வாசிங்க யோவான புஸ்தகம், யோவான புஸ்தகம் 6வது அதிகாரம், மாஸ்டர் யாரிடத்தில் நாங்கள் போவோம் என்று சொல்லுங்க.
அவரை அறிந்த பிள்ளைகள் எப்பொழுதும் அவரையே அண்டிக் கொண்டிருப்பார்கள், அவரையே எப்பொழுதும் சேர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகையால்தான் பைபிள் சொல்லுகிறது, அவரை நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நாம் அவரை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல அவரை அறிகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவரை அறிந்து கொள்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் அவர்களோடு கூட உறவாடு, அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப மனைவியை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு உடனே மறுநாள் மனைவியை பத்தி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம கணவனை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுது, இன்னும் எப்படிப்பட்டவனே தெரியல அப்படின்னு நாங்க ஒரு மிஸ்ட்ரியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். It doesn't happen in one night. Amen. அப்போ என்ன நடக்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்த புரிதல் ஒவ்வொருத்தர் புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு அறிஞ்சு 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 ஒரு 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு கழிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் நல்லா ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு 60, 65, 70 வயசு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா நல்ல வயது, நல்ல வயசு இருக்கிற நேரத்துல பண்ண மாட்டாங்க அந்த அந்யோன்யம். என் வயசான காலத்துல ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அறிஞ்சுக்கிட்டதுனால அந்த அந்யோன்யம் ரொம்ப ஜாஸ்தி பெரியது. அலை அவ பாருங்க, ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு நாள்ல வர்றதில்ல, ஒவ்வொரு நாளும் அவர் கிட்டி சேரும் போது அவளை என்ன அறிந்து கொள்ளு, அவர் எவ்வளவு மகிமை உள்ளது, எவ்வளவு அன்பு உள்ளது, எவ்வளவு அவருடைய கிருபை உள்ளது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்கு நம்ம அழைச்சிருக்கிறார் என்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அவர் அறிய 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 அவர் மேல என்ன அதிகப்பட்டு அதில் அவர் அறிந்து கொள்ள பாருங்க. கணவன் மனைவி அவளை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள என்ன பண்ண, அந்த கொஞ்சம் நல்ல வயதான உடனே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிய விருப்பம் இல்லை, பிரிய மாட்டேன். ஒருவர் ஒருவர் நல்லா அறிந்து கொண்டது. அதே போலதான் ஆண்டவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது அவரை விட்டு எங்கே போக முடியும், அவரை விட்டு வேற எந்த காரியத்துக்கும் போக முடியாது. Leaving him, you always wanted to be with him. அதனால தான் சொல்ற பாருங்க, அவர் சொல்ற நேரம் போய் அந்த மரியாள் அவருடைய பார்த்தே நான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்ததுனால அவருடைய பார்த்துக்கு நேராக ஓடி வருகிறான். பேதர் சொல்றான், உண்மை நாங்கள் அறிந்திருக்கிற மாட்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற மாட்டவர் என்று பேதர் சொல்லுகிறான். ஆகையால்தான் பேதர்னால சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியுது, எல்லாரையும் தர எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நேரம் அழைக்க அவர் தகுதி உள்ளவர். எனக்கு அந்த தகுதி இல்லை தலைகளை நீங்க என்ன பண்ணுங்க சிறுவில் அறையுங்க. ஆகினாலதான் பேதர் என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு பயந்தான் மொழியா இருக்கிறான், ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு ஆண்டவர் பரமேறி போன பிறகு அவ்வளவு தைரியசாலியாக மாறுகிறான். ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறான். ஆண்டவரை அறிந்திருந்த பேதர் தான் என்ன செய்வான், எல்லாரும் கலகத்தோடு கூட இருக்கிறாங்க, ஏறது எல்லாம் பண்றான், பேதரை கொண்டு போய் சிறைச்சாட்டை வைத்து விடுகிறான். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்ட பேதரை நல்ல நிம்மதியா தெரிவிக்கும். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எவ்வளவு சிறைச்சாலை எவ்வளவு போராட்டம் பிரச்சனை நிம்மதியா தூங்குவீங்க. கர்த்தரை சொல்லிட்டு ஆமென். தூங்க பாருங்க, தூங்க தேவை பெரிய கிருபை இல்லையா? அப்படிதானே சில பேர் நின்றுட்டே இருப்பான், ஆனா தூங்கிட்டு இருப்பான், அது எப்படி தூங்குறாங்க எனக்கு தெரியல. நின்றுட்டே தூங்குற ஆட்கள் உண்டு. ஆமேன். சர்ச்சிலேயே உட்காந்து மூணாம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு வர ஆட்கள் உண்டு. ஆமென். தச்சிலே உட்கார்ந்து ரொம்ப ஆளு அடலா ஜபிக்கிற ஆட்களும் உண்டு. அப்படின்னா பாருங்க, அவரை அறிந்திருக்கிற சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சு மறுநாள் என்ன பண்ண போறா, சிறைச்சாலை பண்ண போறான். உனக்கு நமக்கு தூக்கம் வரும், தூக்கம் வரும்,
என்ன யோசிச்சு பார்த்துருக்கோம், நைட் எல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கோம், நைட் எல்லாம் உட்காந்து இந்த ஆண்டவர் தாண்டி எல்லாத்தையும் விட்டு வந்தமே, இந்த ஆண்டவரை அறிந்தி கொண்டு வந்தமே, இந்த ஆண்டவர் கடைசியில் நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டாரு பாருங்க, ஐயோ இந்த நிலைமை நமக்கு தேவையா, இந்த நிலைமை நமக்கு வேணுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கோம் கொஞ்சம். ஆனா பேர் என்ன செய்யலாம் பாருங்க, பேரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, சபம் முழுவதும் அவனுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் ஆண்டவர் அங்க நடந்துட்டு இருக்குது, ஆனா பேரு ஆண்டவரை அறிந்திருந்த பேரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமே, என்னுடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். Whatever it comes, I will be still and I will know him that he is my God. Thank you.
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவீர். பக்கத்தில் ஆளுநர் சொல்லுங்கள், அவரை தேடுற தேடுறவர்களை அவன் கைவிடுறது. நான் சொல்லலைங்க, சில சொல்லுவாங்க என்ன இவரு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு. நான் சொல்லல, வேற புத்தகம் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களை அவர் என்ன பண்றதுல கைவிடுங்கள் அப்படின்னா, இந்த நாளில் இருந்து உங்க உபத்திரம், உங்க வேதனை, உங்க தேவையில, உங்க கடன் பிரச்சனை என்ன காரியமா இருந்தாலும் நீங்க தேடுறது யார் யாருவாரு யாரா இருக்கணும், அண்டவராக இருக்க முடியும். அவரை தேடுகிறவர்கள் அவர் கைவிடுது இல்லையா. அதுக்கப்புறம் வாசிப்போம், அவர் ஆதலால் உமது நாமத்தை சொல்லுங்க, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பாங்க. உடைய நாமத்தை அறிஞ்சவங்க அவரை மாத்தம்தான் நம்பியிருப்பாங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் நம்பியிருக்கிறேன், உண்மை மாத்திரம் நான் சார்ந்திருக்கேன், உண்மை மாத்திரம் நான் ஆண்டவரே நோக்கி வந்திருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை நீங்களும் நாமும் அறிஞ்சுக்கிட்டோம்னா அவரிடத்தில் நம்ம ஓடி வரணும். ஆமென். பேதர் ஆண்டவரை மாத்த எல்லாம் போ ஆண்டவர், நீங்களும் போக இல்லை ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம், நம்மளுமே விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லி பேதர் சொல்றது வாசிக்கிறேன். ரெண்டு காரியத்திலையும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச வருகிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளாக, அவரை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நம் ஜெபிப்போம். நான் வந்து ஜெபத்தில் நினைத்துவார், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும், எப்படிப்பட்டவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு ஆண்டவரே மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அப்படியே